வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/1/2019, விளம்பி வருடம் தை மாதம் 7ஆம் தேதி, நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மேல்நோக்கு நாள் தை பூசம். ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:35, கரணம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 11:41 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:10 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உத்ராடம். தத்துவம் மாவை தின்றால் பணியாரம் இல்லை. இன்றைய நாள்கான மருத்துவ குறிப்பு: பசலைக்கீரை மிகுந்த குளிர்ச்சி உள்ளவை, எனவே இதை சளி ஆஸ்துமா உள்ளவர்கள் பயன்படுத்த கூடாது. தன்வந்திரி பகவான் ஸ்லோகம். நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த ஸ்லோகத்தை தினமும் கூறுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்தகல சகஸ்தாய சர்வாமய நாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. தினமும் இதை குளித்துவிட்டு சொல்ல வேண்டும். மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷ ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களால் வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் புதுவித அனுபவங்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். வேளையில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அதிஷதிசை தென்மேற்கு, அதிசயன் 1, அதிர்ஷ்ட நீரம் சிவப்பு நீரம். அஸ்வினி வருமானம் கிடைக்கும். பரணி சேமிப்பு கூடும். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. ரிஷப ராசி நேயர்களே, புதுவித அனுபவங்களால் நல்ல செலவுகள் ஏற்படும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நடக்கும். சித்தர்களின் ஆசிகள் கிடைக்கும். மற்றவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம். கிருத்திகை நல்ல செலவுகள் ஏற்படும். ரோகிணி நிதானத்துடன் செயல்படவும். மிருக சீரிஷம் ஒத்துழைப்பு அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிலும் வளமை உண்டாகும். வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரம் சார்ந்த பயணங்களால் கவலைகள் ஏற்படும். இறை வழிபாடு மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிசயன் 4, அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். மிருக சிரிஷம் கவலைகள் ஏற்படும். திருவாதிரை நிதானம் தேவை. புனர்பூசம் சிந்தனைகள் வெளிப்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி. ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடக ராசி நேயர்களே, வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். பேச்சில் நிதானம் தேவை. வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். மேலதிகாரியிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிசயன் 5, அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம். புனர்பூசம் எடுத்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கும். பூசம் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆயில்யம் பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்.
சிம்ம ராசி நேயர்களே, தாயின் ஒத்துழைப்பு கிடைக்கும். படிப்பில் மாணவர்கள் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரங்கள் மூலம் தொழில் வாய்ப்புகள் விரிவடையும். சொந்தங்களின் வருகையால் சந்தோஷமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிசயன் 1, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், மகம் நிதானம் வேண்டும். பூரம் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி, புத பகவான், காயத்ரி, ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, புதிய சிந்தனைகள் வெளிப்படும். வாகனங்களால் வருமானம் கூடும். தாயாரின் தேக நலனில் நல்ல சூழல் ஏற்படும். ஆன்மீக வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்டயன் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், உத்திரம் சிந்தனைகள் வெளிப்படும். ஹஸ்தம் தேகநலனும் சீராகும். சித்திரை ஒற்றுமை அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம், சுக்கர பகவான், காயத்ரி, ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பேச்சு திறமையால் புகழ் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீர்கள். ப்ரமோஷன் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. துன்பங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், சித்திரை புகழ் கிடைக்கும். சுவாதி சந்தர்ப்பம் கிடைக்கும். விசாகம் சந்தோஷம் அடைவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம், செவ்வாய் பகவான், காயத்ரி, ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, நட்பு வட்டாரம் விரிவடையும். திருமண முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். பேச்சு திறமையால் புகழ் கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். தனவரவு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டயன் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், விசாகம் நட்பு சேர்க்கை விரிவடையும். அனுஷம் நினைத்தது நடக்கும். கேட்டை புகழ் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு, குரு பகவான், காயத்ரி, ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை தேவை. வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் கடமைகள் அதிகமாகும். நினைத்த செயல்கள் நடக்க தடைகள் ஏற்படும். புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். வாகனத்தை சரி செய்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டயன் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், மூலம் பொறுமை தேவை. பூராடம் செலவுகள் அதிகமாகும். உத்திராடம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம், சனி பகவான், காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். நல்ல பெயர் கிடைக்கும். எதிலும் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகமாகும். சோர்ந்து காணப்படுவதால் வேலைகள் பொறுமையாக நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டயன் 2, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம், உத்திராடம் விட்டு கொடுத்து செல்லவும். திருவோணம் நல்ல பெயர் கிடைக்கும். அவிட்டம் தடைகள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம், சனி பகவான், காயத்ரி, ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்ப ராசி நேயர்களே, நெடுங்காலமாக நினைத்த செயல்களை தைரியத்துடன் செயல்படுத்துவீர்கள். வியாபார முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை சரி செய்வீர்கள். சொந்தங்களால் மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டயன் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், அவிட்டம் நம்பிக்கை கூடும். சதயம் அறிவுத்திறன் வெளிப்படும். பூரட்டாதி உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம், குரு பகவான், காயத்ரி, ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, உதவிகளால் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். அலைச்சல்களால் சந்தோஷம் கூடும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். கணினி துறையில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிசதிசை தென்கிழக்கு, அதிசயன் 3, அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு நிறம். பூரட்டாதி வருமானம் கூடும். உத்திரட்டாதி சந்தோஷம் கிடைக்கும். ரேவதி ஒத்துழைப்பு அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்க கமெண்ட்ஸுங்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க.